குழந்தைகளா, ஷேபாவின் இணையதள பாட வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த வகுப்பில் பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பருவம் இரண்டில் வரக்கூடிய திருக்குறள், இயல் இரண்டு திருக்குறள். திருக்குறளை இயற்றியவர் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், திருவள்ளுவர். இதில் மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்குது. இந்த 133 அதிகாரங்கள் ஒவ்வொரு அதிகாரத்தின் கீழேயும் 10 குறள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 10 பாடல் வீதம், 1330 குறள் இருக்கிறது. இது வந்து இந்த திருக்குறள் வந்து 3 பிரிவுகளை கொண்டதாக இருக்கிறது. என்ன பிரிவுன்னு கேட்டிங்கன்னா, அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பிரிவுகளை கொண்டுள்ளதாக இருக்கிறது. இப்போ நம்ம இந்த பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, நம்ம நுழையறதுக்கு முன் என்று ஒரு 10 இருக்கிறது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருக்குறளுக்கு போகலாம். உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் திருவள்ளுவர். வீட்டுக்கு வந்த விருந்தினரை போற்றுதல், இனிய சொற்களை பேசுதல், பிறர் பொருளை விரும்பாமை, ஊக்கத்துடன் செயல்படுதல், பயனற்ற சொற்களை பேசாமல் இருத்தல் ஆகிய அறங்களை பற்றிய திருவள்ளுவரினுடைய கருத்துக்களை தான் நாம் இந்த பாடலில் பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்திங்கன்னா விருந்தோம்பல். இந்த விருந்தோம்பலை பற்றி இப்போ முதலாவது நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நான் குறளை வாசிக்கிற கவனிங்க, அதனுடைய பொருளை பின்பு நான் சொல்கிறேன். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற் பாற்று அன்று. இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமிர்தமே ஆனாலும், அதாவது நல்ல நம்ம எதை நம்ம விரும்பி நம்ம சாப்பிட்றோமோ, ரொம்ப டேஸ்டான பொருளை உணவை நம்ம சாப்பிட்றதா இருந்தாலும், விருந்தினர் இருக்கும்போது, நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினர் இருக்கும்போது நாம் மட்டும் போய் தனியாக போய் மறைவாக இருந்து நம்ம சாப்பிட்றது அது நமக்கு தகுந்தது அல்ல என்று தான் இந்த திருக்குறளுடைய பொருள். பாருங்கள், எல்லாரும் பகிர்ந்து உண்ணணும், நாம் மாத்திரம் போய் தனியாக போய் சாப்பிட்ணுன்ட்டு அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. ஒரு விருந்தினர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டால் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து உண்ண வேண்டும். அப்படி தான் இது குறளினுடைய பொருள். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து. பாருங்களேன், அனிச்ச மலர், அந்த அனிச்ச மலரை மோந்து பார்த்தாலே என்ன பண்ணுமா, அப்படியே சுருங்கி விடுமா. அதுபோல் நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை நம்ம எப்படி வரவேற்கணும்னு பார்த்திங்கன்னா, இன்முகத்தோடு புன்முறுவலோடு அப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், வரவேற்கணுமா. இல்லைன்னா முகம் வாடி போயிட்டு ஒரு மாதிரி மூஞ்சை வச்சுக்கிட்டு, ஆ வாங்க, அவங்க வந்ததே நம்ம நமக்கு வந்து சங்கடமாக இருக்கிற மாதிரி ஒரு கஷ்டம் போல் நம்ம முகத்தில் அதை வைத்து கொண்டு நம்ம அப்படியே வரவேற்றோம்னா, அது வந்து அவங்களுக்கு வர விருந்தினருக்கு கூட அது வந்து நல்லா இருக்காது. அதனால் எப்படி இருக்கணுமா, சந்தோஷமாக ஒரு விருந்தினரை நம்ம வரவேற்க வேண்டும் என்று இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்த தலைப்பு பார்த்திங்கன்னா கல்லாமை. இந்த கல்லாமையில் பாருங்களேன், உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். பாருங்கள், அடுத்த பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட என்னமா ரொம்ப ரொம்ப தப்பம். அதாவது மற்றவங்க பொருளை எடுக்கிறது மட்டும் திருடுவது அல்ல, அதை எடுக்கணும்ன்ட்டு அந்த நினப்பு நம்ம சிந்தையில் வருது இல்லை, அப்படி வந்துட்டாலே அது பெரிய தவறு என்று இந்த குறள் நமக்கு விளக்குகிறது. நான்காவதாக பார்த்தீங்கன்னா, களவினால் ஆகிய ஆக்கம் அளவிருந்து ஆவது போல கெடும். இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, களவு மூலம், களவுனா என்ன தெரியுமா உங்களுக்கு, திருடுறது, திருடுறது தான் களவு. திருடி 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 எவ்வளவு பொருள் சேர்த்தாலும் அது வந்து உங்களுக்கு செல்வம் வந்து அதிகரிக்கிறது போல தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அது முடிவில் என்ன பண்ணுமா, எல்லாமே அழிந்து விடும். அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, திருடி திருடி செல்வத்தை சேர்த்து வச்சு அது நிலைக்கவே நிலைக்காது, அது எப்படியாவது அது ஒரு நாள் அழிந்து போய்விடும் என்று இந்த குறள் நமக்கு விளக்குகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்த தலைப்பு ஊக்கம் உடைமை. இந்த ஊக்கம் உடைமை பாருங்கள், உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்து விடுமா. பாருங்களேன், ஊக்கம் என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்வம், நல்ல ஆர்வத்தோடு
நம்ம எந்த ஒரு செயலை செய்கிறோமோ என்னாலேயும் எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்படின்ட்டு ஒரு ஊக்கம், ஊக்கம்னா ஆர்வம். அந்த ஆர்வம் இருந்தாலே அந்த செயலை செய்வதற்குரிய ஒரு நம்பிக்கை நமக்கு வரும் என்று இந்த குறள் விளக்குகிறது. ஆறாவது குறளாக, ஆக்கம் மதர்வினாய் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையான் உழை. இதனுடைய பொருளை பார்த்தீங்கன்னா, தளராத ஊக்கம் உடையவனிடம் ஆக்கமானது தானே வழி கேட்டு கொண்டு செல்லுமா. பாருங்களேன், எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு மனசு தளரவே கூடாது. மனசு தளராமல் என்னாலையும் இந்த செயலை பண்ண முடியும் அப்படின்ட்டு ஊக்கம் யார்கிட்ட இருக்குதோ புதுசு புதுசாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பல காரியங்களை உருவாக்கணும் என்ற எண்ணம் அவங்களுக்குள்ளே வரும் என்று தான் இந்த குறள் நமக்கு விளக்குகிறது. அடுத்தது ஏழாவதாக, வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள் வந்து பாருங்களேன், தண்ணீரின் அளவுக்கு, தண்ணீர் எவ்வளோ அளவு இருக்குதோ, அதாவது எவ்வளோ உயரத்துக்கு தண்ணீர் இருக்குதோ அதற்கு ஏற்றாற்போல் நீர் பூக்கள் என்ன பண்ணுமா, வளருமா. ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள். அந்த அளவுக்கு எவ்வளவு ஊக்கம் இருக்கிறதோ அவ்வளவு ஊக்கத்துக்கு ஏற்ப ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர முடியும் என்று இந்த குறள் நமக்கு விளக்குகிறது. எட்டாவதாக பாருங்கள், உள்ளவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து. எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக, எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக்கூடாது. இதுக்கு என்ன இப்படி பொருள் அப்படி பார்த்திங்கன்னா, நம்ம நினைக்கிற காரியம் என்றைக்குமே அது வந்து உயர்வாக நினைக்கணும். எந்த ஒரு காரியத்தை நம்ம நினச்சாலும் நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும், நல்ல உயர்வாக அதை வந்து நினைக்கணும். நல்லதையே நம்ம என்ன பண்ணணுமா, நினைக்கணுமா, நல்ல எண்ணம் நமக்குள்ளே இருக்கணுமா. பாருங்கள், அதுதான் இந்த குறள் வந்து நமக்கு விளக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நினைக்கிறது நடக்காமல் போனாலும் பரவாயில்ல, நம்ம நல்லதையே நினைக்கிறோம் என்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்குது பார்த்திங்களா, அதுவே நமக்கு என்ன தரோன்னா பெரிய பெரிய காரியத்தை நம்மளால் செய்ய முடியும். சரிங்களா, அது மட்டும் இல்லை, நம்ம நினைக்கிறத அடையணும்னா அதுக்காக போராடணும். விடாமுயற்சியோடு இருந்து என்ன பண்ணணும், போராடணும். அப்படி நினைக்காது நடக்காவிட்டாலும் அது வந்து நமக்கு மன நிறைவை தருமா. ஏன்னா நமக்குள்ள நல்ல எண்ணம் இருக்கிறதுனால ஒரு நல்ல மன நிறைவை நமக்கு தரும் என்று இந்த குறள் கூறுகிறது. அடுத்த ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா, பயநிலை சொல்லாமை. என்னென்னா பயநிலை சொல்லாமை, அரும் பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல். நன்மை எது என ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். பாருங்கள், நம்மக்கிட்ட இது நல்லது இது கெட்டது அப்படின்ட்டு பகுத்தறிந்து அதை வந்து பிரிக்கக்கூடிய, நமக்கு பிரித்து பார்க்கக்கூடிய எண்ணம் நமக்குள்ளே இருந்ததுன்னா, தன்மை இருந்ததுன்னா, நம்ம என்றைக்குமே தவறான சொற்களை நம்ம என்ன பண்ண மாட்டோமா, பேசவே மாட்டோம். அதாவது எதற்கும் பயனில்லாத யூஸ் இல்லாத வார்த்தைகள் சொற்கள் நம்மளுடைய வாயிலிருந்து வரவே வராது. அதை தான் வந்து இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது கடைசியாக ஒரு குறளை நம்ம பார்க்கலாம், சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். பாருங்கள், நம்ம பேசுனா நம்ம சொற்கள் வந்து பயனுடைய சொற்களை மட்டுமே தான் நம்ம என்ன பண்ணணுமா, பேசணுமா. பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டு விடுங்க. என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கணும், நமக்கு பயனுள்ள சொற்களை மாத்திரம்தான் நம்ம என்ன பண்ணணுமா, பேசணும். மற்றவர்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு சொற்களையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. அது பயனில்லாத சொற்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. இப்படி பேசுகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாமா, பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது என்று இந்த திருக்குறள் நமக்கு
சுட்டி காட்டுகிறது. அதுதான் நமக்கு சொல்லுகிறது. இதில் நம்ம என்ன நல்லா நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி விருந்தினரை வந்து போற்றணும், நல்ல இன்முகத்தோடு நம்ம என்ன பண்ணணும், விருந்தினரை போற்றணும், இனிய சொற்களை நம்ம வந்து பேசணும், பிற பொருளை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, விரும்பக்கூடாதுன்னு பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம், ஊக்கத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதாக இருந்தாலும் ஆர்வத்துடன் நம்ம செய்யணும்னு பார்த்தோம். பயனற்ற சொற்களை நம்ம பேசாமல் இருக்கணும். எப்படி அப்போ பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயனுள்ள சொற்களை நம்ம பேசுகிறவர்களாக இருக்கணும். பாருங்கம்மா, இப்பொழுது நமக்கு இதில் 10 குரலில் 3 குரல் வந்து மனப்பாட பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து நீங்கள் போர்டில் பாருங்கள். நான் 2 முறை நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் கூடவே சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த வார்த்தைகளை எழுதல உச்சரிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கம்மா, இது வந்து உங்களுக்கு மனப்பாடம். மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து. மீண்டுமா சொல்கிற பாருங்க, மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா, வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. அடுத்தபடியாக பாருங்க, சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். மறுபடியுமா சொல்லித்தரேன் பாருங்கம்மா, சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். நீங்கள் பாருங்கள், ஒன்றுக்கு மேலே ஒரு 2 முறை 3 முறை இந்த குரலை திருப்பி திருப்பி நீங்கள் படிச்சிங்கன்னா அதனுடைய அதனுடைய வார்த்தையில் அந்த சொற்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு அப்படியே மனப்பாடம் ஆகிடும். இது வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது. இந்த 10 குரலில் உங்களுக்கு 3 தான் மனப்பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்கம்மா, அடுத்த நம்ம பக்கம் 46 உள்ள மதிப்பீடு வினாக்களை, மதிப்பீடு 1 வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். முதலாவது அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போதே உங்களுக்கு இதனுடைய ஆன்சர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விருந்தினரின் முகம் எப்போது வாடும் சொல்லுங்கள் பார்க்கலாம். விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? ஆழம் நம் முகம் மாறினால், நம் வீடு மாறினால், நாம் நன்கு வரவேற்றால் நம் முகவரி மாறினால். இதில் கரெக்டான ஆன்சர் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஆளை வரக்கூடிய நம் முகம் மாறினால். நான் சொன்னேன் இல்லையா, நம் முகம் மாறி அவங்கள வரவேற்றாலே அவங்களுக்கு அது விரும்ப மாட்டாங்க. விருந்தினரை முகம் மலர்ச்சியோடு நம்ம வரவேற்கணும். ரெண்டாவது, நிலையான செல்வம். எதுமா நிலையான செல்வம் என்று சொன்னேன்? தங்கம், பணம், ஊக்கம், ஏக்கம். இதில் கரெக்டான ஆன்சர் எதுன்னு கேட்டிங்கன்னா, நிலையான செல்வம் ஊக்கம். நிலையான செல்வம் எதுமா? ஊக்கம். அடுத்து பார்த்திங்கன்னா, மூன்றாவதாக, ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள். எந்த சொற்களை பேச மாட்டார்கள் சொன்ன? உயர்வான, விலையற்ற, பயன் தராத, பயனுடைய. ஆராயும் அறிவுடையவர்கள் எந்த சொற்களை பேச மாட்டாங்க? பயன் தராத சொற்களை அவங்க எப்பவுமே பேச மாட்டாங்க. அடுத்து பாருங்கள், போர்டில் பாருங்கள், பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. போர்டு பாருங்கம்மா, இந்த பொருளுடைமை இந்த சொல்லை எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருள் கூட்டல் உடைமை. பொருளுடைமை எப்படி பிரிக்கணுமா? பொருள் கூட்டல் உடைமை. அடுத்து பார்த்தீங்கன்னா, உள்ளுவது கூட்டல் எல்லாம். இதை சேர்த்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்குறாங்க. இதை வந்து பிரித்து எழுதிங்க கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன்சர் வந்து இதை சேர்த்து எழுதணும். உள்ளுவது கூட்டல் எல்லாம், உள்ளுவதெல்லாம். அடுத்தது பாருங்கள், பயன் கூட்டல் இலா. பயன் கூட்டல் இலா, பயன் இலா. எப்படி சொல்லணும்? பயன் கூட்டல் இலா என்னம்மா சொல்லணும்? பயன் இலா. பாருங்கள், இதில் எல்லாமே உங்களுக்கு இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மதிப்பீடு வினாக்கள் எல்லாம் ஹோம்ஒர்க்காக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. எல்லாரும் ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் எழுதி அனுப்புங்க. இதை மனப்பாட பகுதியை வீட்டில் நல்லா படித்து படித்து எழுதி பாருங்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.